老师啊，说他你的车啊可以可能就把那一把啊可能有大一层的那个车上可能就可以还是对我那边的车上的那个车上可以还是对那名字哪里好就哪里的哪里也可以அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு தான் செய்ய வேண்டும் தொடங்க வேண்டும் வேறு எந்த சிந்தனைக்கு வரக்கூடாது என்பதை எல்லாம் அது மட்டுமில்லாமல் எந்த துறையில் நாம் உயர்ந்திருந்தாலும் அந்த துறைக்கு மூலக்காரன் அவன்தான் சொந்தம் நானே அதற்கு சொந்தம் என்று சொல்வதற்கோ அல்லது அந்த திறனுக்கு நான் தான் உரியவர்கள் சொல்வதற்கு இயலாத ஒன்று என்றெல்லாம் அதிகம் போது நாம் வாழ்வியல் துறையை பற்றி ஒன்றை பார்த்தோம் என்று வணக்கவியல் துறையை பற்றி ஒன்றை பார்க்க வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட ஆயத்தில் ஒன்றை அல்லாஹ் சொல்கிறார் இரவு தொழுகையை பற்றி சொல்கிறார் இரவு தொழுகையை உபரியான ஒரு தொழுகையை நீங்கள் புரிந்து வர வேண்டும் உத்தரவிடுவதை போன்று நமக்கும் சொல்லித் தருகிறார் அப்படி அந்த தொழுகையின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால் நாளை தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடம் என்று உண்டு அந்த இடத்தில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுகொண்டு ஹௌதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் நிலைமீது தண்ணீர் எடுத்துக் கொண்டு கொடுப்பார்கள் சொல்லுவாங்க சொல்லலாம் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தை இரவு தொழுகையில் ஈடுபடுபவர்களுக்கு தருகிறேன் என்று உத்தரவாதம் தருகிறார் அந்த தொழுகை என்ன தொழுகை இரவு தொழுகை என்றால் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக சொல்லுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பற்றி தெளிவாக சொல்லித் தருகிறார்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே போய் இரவு தொழுகையை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் இரவு வணக்கம் எப்படி இருந்தது ஏனென்றால் அறைக்கு உள்ளே நடக்கின்ற விஷயத்தை பற்றி அன்னையரிடத்தில் கேட்டால் தான் புரியும் என்பதனுடைய யதார்த்த நிலையின் காரணமாக கேட்டார்கள் அப்போது அன்னை ஆச்சாரியம்தான் அவர்களான அழகாக சொன்னார்கள் நன்கு கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தை புகாரி செய்திகளை ஹதீஸ் செய்யிடம் இருக்கிறது இதுதான் பல குழப்பத்திற்கு மாதிரியே நம்முடைய உறவாய்த்து ஆயிஷா சொல்கிறார்கள் ரமலான் காலத்திலையும் ரமலான் அல்லாத காலத்திலையும் என்ன சொல்கிறார்கள் ரமலானுடைய காலத்திலையும் ரமலான் அல்லாத சாதாரண நாட்களிலேயும் இரவு தொழுகையை 11 ரக்அத்திலே விட அதிகரிக்காமல் இருந்தது என்று சொல்கிறார் சொல்லக்கூடிய இரவு வணக்கத்தை 8 ரக்அத்திலே தஹஜ்ஜு தொழுகையும் 3 ரக்அத்திலே அந்த வித்ரா மந்திரம் இந்த வணக்கத்தை சொல்கிறார் ஆக 11 ரக்அத்திலே விட அதிகரிக்காமல் இருந்தார்கள் என்று சொல்றாங்க 8 ரக்அத்துகள் என்பது தஹஜ்ஜுத் தொழுகையை நாம் கணக்கெடுக்க வேண்டும் வேற எந்த தொழுகையும் அதற்கு ஆதாரபூர்வமான செய்தியாக சொல்ல முடியாது ஏனென்றால் சல்லல்லாஹு வாழ்க்கையில் ரமலான காலத்திலே தராவிக்கு தொழுகை 20 ரக்அத்துகளாக சொல்றாங்க என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஆட்சி காலத்திலேதான் இப்படி நாம் தொழுகை நடத்துகிறோம் 20 ரக்அத்துகள் இது போன்று உபவிக்கான ரலியல்லாஹுவுடைய இமாமாக நிறுத்தி 20 ரக்அத்துகள் தொழுது வைக்கை நடத்துவதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் எந்த விதமான சந்தேகமோ குழப்பமும் இல்லாதவர்கள் ஆக இரவு தொழுகை என்று சொன்னால் தகஞ்ச தொழுகை 8 ரக்அத்துகளை சமுதாயத்தவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார் மேலொரு ஹதீஸ் நமக்கு ஆதாரபூர்வமாக தெரிவிக்கிறது இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் ஃபரதான தொழுகைக்கு அடுத்ததாக சிறந்த தொழுகை எது என்று கேட்டார் நன்றி கவனிக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரதான தொழுகைக்கு அடுத்ததாக சிறந்த தொழுகை எது என்று கேட்டபோது இரவு தொழுகை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு இரவு தொழுகை என்று சொன்னால் தஹஜ்ஜு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கப்படுகிறது அது தவறாது செய்து வந்தார்கள் அவருடைய கடைசி மூச்சு வரை தகஞ்சு தொழுகை தொடர்ந்து கொண்டே வந்தார்கள்
இங்கு மற்றொரு அத்தியாயத்திற்கு முஃபஸ்ஸிர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இதற்கு மேலுள்ள ஆயத்தினுடைய அல்லாஹ்வுடைய ஆயத் தெளிவுபடுத்துகிறது. அதை இரவு தொழுகை என்று சொல்கிற பொழுது தஹஜ்ஜு தொழுகையும் அதற்கு அடுத்ததாக சுபுஹ் தொழுகையும் ஃபரலான தொழுகையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அங்கேதான் ஒன்று, ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் மலக்குகள் இடமாற்றம் செய்கிறார்கள். காலை மாலை பொழுதுனுடைய தவணை நேர மாற்றங்கள், சுற்று மாற்றங்கள், அந்த மலக்குகள் மாற்றம் செய்கிற பொழுது அல்லாவிடத்திலே நம்முடைய அமல்களை உயர்த்தி கொண்டு போகிற பொழுது என்னுடைய மக்களை அடியார்கள் எப்படி விட்டு வந்திருக்கிறார் என்று கேட்டபொழுது அவர்கள் தொழுகை வணக்கத்தில் ஈடுபட்டவர்களாக நாங்கள் மாறி வந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். வடக்கு வழிபாடு மிக முக்கியமான நேரம் என்னவென்றால், எல்லாரும் முக்கியம், அதிலும் அதி முக்கியமானது மிக முக்கியமான நேரம் என்னவென்றால், அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து தகஜ தொழுகையும் சுபு வணக்கமும் ஈடுபாடு கொள்வதுதான் மிக மிக உயர்ந்தது. அந்த நேரத்தில் நாம் கேட்கின்ற துவாக்கு கபூல் செய்யப்படுவதற்கு மிக தெளிவான நேரங்களாக இருக்கும். சொன்னவர்கள் இந்த வணக்க வழிபாடுகளை அதிகம் அதிகம் செய்துள்ளார்கள். அந்த நேரத்தில் ரஹ்மத் நமக்காக அன்றைய நாட்களில் கொழுந்தனுடைய ரசுக்குள் வழங்கப்படக்கூடிய நேரமாக நாம் படுத்துறங்கிக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கே வரக்கத்து கிடைக்கும்? சொல்லதால் சொன்னார்கள், அதிகாலை நேரம் வரக்கத்து கொடுத்த நேரம் என்றார்கள் சொல்லலாம். நம்மை பெரும்பாலும் ஒன்று என்ன செய்கிறோம், நடு இரவரை கண்பிடித்து நடு இரவு ஏறக்குறைய 12 மணி 1 மணி வரை கண்பிடித்து இருந்துவிட்டு அதற்கு பிறகு படுத்துறங்கி சுபு வணக்கமோ தகச்சு தொழுகையோ நம்மிடையே இல்லாமல் போயிருந்த காரணத்தால் தான் நமது வாழ்க்கையினுடைய வர்க்கத்தின்மை ஏற்பட்டிருக்கிறது. 5000 வெள்ளிகளை வருமானம் கொண்டிருந்தாலும் 500 வெள்ளிகளை போன்றவர்களுக்கு கண்காட்சி காட்டி அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே வர்க்கத்தும் செழிப்பும் உயர் நிரந்தரமான மகிழ்ச்சியும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையிலே அதிகாலையில் எழக்கூடிய நல்ல பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். அந்த நல்ல பழக்கமும் தொழிலுக்காக வேண்டி எனக்கு எழுந்திருப்பதாக இருக்க வேண்டும். தொழில்துறைக்காகவோ அன்றைய சொந்த பிரச்சனைக்காக இருக்கக்கூடாது, வணக்கத்திற்காக தொழிலுக்காக கண்டுபிடித்து இருந்திருந்தால் அதன் மூலமாக சுபகான நமக்கு அறியப்பட வாழ்க்கையில் தயாராக இருக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு ரமலான் மாதத்தை நாம் சகா நேரத்தில் எழுதுகிறோம், தகஜத் தொழுகிறோம், சுபகுடி வணக்கத்தில் ஈடுபாடு கொடுக்கிறோம், குர்ஆனை ஓதுகிறோம். இந்த வழக்கத்தை அப்படியே வழங்குவதற்கு வல்ல ரஹ்மான் சொல்லி.